தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே ஆமேன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக லூக்கா எழுதிய பரிசுத்த நட்செய்தியிலிருந்து அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் அப்போது அவர்களிடம் நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்டார் அவர்கள் மறுமொழியாக சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார் பேதுரு மறுமொழியாக நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்றுரைத்தார் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாள்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்பது திருப்பாடல் ஆசிரியருடைய உண்மையான வாழ்வின் அனுபவம் ஆலயம் என்பது கடவுள் தங்குகின்ற இடம் கடவுள் வாழும் இடம் அவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கின்ற இடம் புனிதமான இடம் கடவுளுடைய மாட்சியை நம்மால் கண்டுகொள்ளுகிற இடமாய் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது இன்றைக்கு இந்த ஆலயத்தினுடைய புனித தன்மை பல நிலைகளில் அன்பிற்குரியவர்களே கெட்டுப்போயிருக்கிறது இந்த ஆலயமானது ஒரு வாணிப மையமாக மாறிப்போயிருக்கிறது இந்த ஆலயத்தில் வெறும் சடங்கும் சம்பிரதாயங்களும் மட்டுமே நிகழ்ந்து கொண்டிருப்பதும் இருக்கிறது சில நேரங்களில் ஆலயங்கள் ஒரு தியேட்டர்களைப் போல வருவதும் ஏதோ நடப்பதை பார்ப்பதும் போவதுமாக இருக்கிறது ஆனால் ஆலயம் என்பது இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லுகிறபடி அது கடவுள் வாழுகின்ற மாட்சிமை பொருந்திய இடம் நான் கொஞ்சம் ஆழமாகவே சொல்ல விரும்புகிறேன் அன்பிற்குரியவர்களே பாருங்கள் ஆகாய் இறைவாக்கினர் வழியாக கடவுள் பேசுகிறார் இக்கோவிலுடைய முன்னைய மாற்றியை கண்டவர் எவராகிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா இப்போது இது உங்களுக்கு எக்கோணத்தில் தோன்றுகிறது இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா ஆலயத்தினுடைய நிலை என்னவாக இருக்கிறது இந்த கொரோனா தொற்று காலத்திலும் கூட அன்பிற்குரியவர்களே ஆலயங்கள் எல்லாம் வெறுமையாக இருக்கிறது மக்கள் சரியாக இன்னும் ஆலயங்களுக்கு வருவது வழிபாடுகளில் ஈடுபடுவது குறைந்து போயிருக்கிறது பொது முடக்கத்தினுடைய காரணமாக ஆலயங்கள் திறக்கப்படாமல் மூடப்பட்டிருக்கிறது பல்வேறு நிகழ்வுகள் இப்படி இருக்க அச்சத்திலும் பயத்திலும் கலக்கத்திலும் மக்கள் இருக்கின்ற வேளையில் ஆலயங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நிற்கின்ற மனப்பான்மை அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது கடவுளுடைய இந்த கேள்வி எவ்வளவு உண்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களிடையே எவராகிலும் கடவுளுடைய முன்னைய மாற்றியை கண்டவர் இருக்கிறார்களா இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஆலயம் எந்த கோலத்தில் இருக்கிறது இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் இருக்கிறது அல்லவா ஆம் அன்பிற்குரியவர்களே கடந்த இரண்டு வருடங்களாக இதுதான் நம்முடைய நிலைமை திருவிழாவை கொண்டாட முடியவில்லை ஆலயங்களில் முறையாக தினந்தோறும் திருப்பலியை நிறைவேற்ற முடியவில்லை இறை மக்களை சந்திக்க முடியவில்லை அவர்களுடைய குடும்பங்களில் சந்திப்புகளை நிகழ்த்த முடியவில்லை குழந்தைகளுக்கு மறைக்கல்வியை கற்பிக்க முடியவில்லை நம்முடைய ஆன்மீக காரியங்களை சரியாக செய்ய முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு புது நன்மை கொடுக்க முடியவில்லை இப்படியெல்லாம் பல்வேறு தடைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இதனால் நாம் கடவுளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய்க் கொண்டிருக்கிறோம் இந்த சமூகம் பல நிலைகளில் கடவுளினுடைய தன்மையை மறந்து போய் கொண்டிருக்கிறது இதை நான் நன்றாக உணர வேண்டும் நான் இந்த திருப்பலியை நிறைவேற்றும் போது மிகுந்த வேதனையோடு கவலையோடு ஏன் சில நேரங்களில் கண்ணீரோடு கூட நான் நினைத்து பார்த்திருக்கிறேன் ஆலயம் வெறுமையாக இருக்கும் எவரும் இந்த ஆலயத்தில் இருக்க மாட்டார்கள் வெறும் இந்த மைக்கு முன்பாகவும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கேமரா முன்பாகவும் நின்று கொண்டு சத்தமிட்டு கொண்டிருக்கிற இந்த நிலையை பார்க்கும் போது திருவழிபாட்டில் ஈடுபட்டு ஜபித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையை பார்த்து மிகவும் கவலைப்பட்டிருக்கிறேன் வேதனை உற்றிருக்கிறேன் அதுதான் கடவுளுடைய நிலையாகவும் இன்றைய முதல் வாசகம் எடுத்துக் கூறுகிறது ஆகா இறைவாக்கினர் ஆனாலும் கடவுள் ஒரு உறுதியை கொடுக்கிறார் பாருங்கள் எப்படிப்பட்ட உறுதி ஜெருவாவேலே மன உறுதியோடு யோசுவாவே மன உறுதியோடு இரு அனைத்து மக்களே ஊக்கம் கொள்ளுங்கள் உங்களுடைய பணியை தொடருங்கள் ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை அன்பிற்குரியவர்கள் சோர்ந்து போய் இருக்கிற நமக்கு உடைந்து போயிருக்கிற நமக்கு நம்முடைய தொழிலாக இருக்கட்டும் நம்முடைய பணிகளாக இருக்கட்டும் ஆன்மீக வாழ்வாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் இன்றைக்கு ஒரு சோர்வு ஒரு தளர்ச்சி ஒரு தயக்கம் இருக்கிறது ஆனால் கடவுளுடைய வார்த்தை பாருங்கள் ஊக்கம் கொள்ளுங்கள் என் அன்பு மக்களே உங்களுடைய பணியை தொடருங்கள் ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் அற்புதமான வார்த்தைகள் உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் அஞ்சாதீர்கள் அஞ்சாதீர்கள் உங்கள் நடுவில் எனது ஆவியானது நிலை கொண்டிருக்கிறது இந்த கோவிலை நான் மீண்டும் மாற்றியால் நிரப்புவேன் வெள்ளி எனக்குரியது பொண்ணும் எனக்குரியது பொன் பொருளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நவீன உலகம் மாடர்ன் வேர்ல்ட் மக்கள் வேகமாக இயந்திரம் போல இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கொரோனா எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு இனிமே வேகமாக ஓடணும் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் ஆனால் கோவில் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது ஆன்மீக காரியங்கள் எல்லாம் தடைபட்டு இருக்கிறது கடவுளை நினைத்து பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லை மீண்டும் நம்முடைய வாழ்க்கை இயந்திரம் போல ஓட ஆரம்பித்து விட்டது பாருங்கள் கடவுளுடைய மாட்சியைக் காண நாம் ஆலயத்திற்கு வர வேண்டும் நமது கோவில் ஒரு புனிதமான இடம் கடவுளுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இடம் கடவுள் வாழுகிற இல்லம் வாழுகிற இல்லம் வெறும் இது சுவரால் கட்டப்பட்டது அல்ல இல்ல அப்படி நினைச்சிடக்கூடாது நம்ம வீடு போன்று இதுவும் ஒன்று என்று நினைத்துவிடக்கூடாது விவிலியத்தில் அற்புதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆலயத்தை கட்டி எழுப்புவது என்பது கடவுளுடைய மாட்சியை பெறுவதற்காக அவர் அந்த இடத்தில் தங்கி இருக்கிறார் என்கிற உறுதியை கடவுள் தருகிறார் அப்பேற்பட்ட இடமாக இந்த தேவாலயம் இருக்கிறது நற்கருணைநாதர் தேவாலயம் என்று நம்முடைய ஆலயத்தை நாம் அழைக்கின்ற போது எத்துணை பெருமை அதில் இருக்கிறது எவ்வளவு மாண்புகள் இருக்கிறது எவ்வளவு மகத்துவமும் ஆசீர்வாதமும் நிரம்பி இருக்கிறது என் அன்பிற்குரியவர்களே கடவுள் சொல்லுகிறார் இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சியை நான் இன்னும் மிகுதியாக்குவேன் மிகுதியாக்குவேன் இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் ஆண்டவர் இந்த தான் ஆசீர்வாதமானது பெருக்கெடுத்து ஓடி வருகிறது இந்த தான் கடவுளுடைய அருளானது பெருக்கெடுக்கிறது இந்த இடத்தில் தான் கடவுளுடைய அன்பானது வெளிப்படுகிறது இந்த இடத்தில் தான் நம்முடைய தூய உள்ளத்தினால் இறை ஆவியானவர் நம்மை உள்ளத்தினால் நிரப்புகின்றார் அப்பேற்பட்ட உயிருள்ள பிரசன்னம் அடங்கியதுதான் ஆலயம் இந்த ஆலயத்தில் தான் நாம் ஒன்றாக கூடி வருகிறோம் இந்த ஆலயத்தில் தான் நாம் ஒன்றாக கூடி செபிக்கின்றோம் இந்த ஆலயத்தில் தான் கடவுளுடைய அருளையும் ஆசிர்வாதங்களையும் அனுதினமும் பெற்று செல்கிறோம் எனவே இந்த ஆலயத்திற்கு இந்த நாட்களில நாம போகாம நின்று போயிருக்கிறோம் திருப்பலிகள் பங்கேற்க முடியாத நிலையில் இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இந்த நிலை தொடர்ந்து விடக்கூடாது டோன்ட் டேக் அட்வான்டேஜ் அவ்வளவுதான் இனிமேல் நம்ம கோயிலுக்கு போலான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி மட்டும் ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் கடவுளுடைய ஆலயம் இறைவனுடைய பிரசன்னம் இறைவன் வாழும் இல்லம் ஒன்றாக கூடி வர வேண்டும் சுபிக்க வேண்டும் ஒருவர் மற்றவரோடு பேச வேண்டும் கடவுளுடைய இந்த இறை இல்லத்திலே நாம் அனுதினமும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற உணர்வு வேண்டும் இந்த இடத்தில் இறைவன் சொல்லுகிறார் நான் நலம் நல்குவேன் அப்போ இந்த இடத்திலிருந்து கடவுள் நமக்கு நன்மையை செய்கின்றார் நம்மை குணப்படுத்துகிறார் நமக்கு உறுதி ஊட்டுகிறார் நம்மை வலுப்படுத்துகிறார் நம்மை திடப்படுத்துகிறார் நமக்கு தேவையான எல்லாவும் இந்த இடத்திலிருந்து தான் கிடைக்கிறது முதல் ஆசீர்வாதம் இதுதான் இந்த புனிதமான இடத்திலிருந்து ஆம் அன்பிற்குரியவர்களே கடவுள் தனிமையான ஒரு இடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த இடத்தில் சீடர்கள் வருகிறார்கள் அவர்களிடத்தில் நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் அவர்களுடைய அனுபவங்கள் வெவ்வேறு சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் சிலர் எலியா எனவும் இன்னும் சிலர் முக்காலத்தினுள் ஒரு இறைவாக்கினர் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார் எனவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க இந்த ஆலயத்திற்கு வரும்போது நம்முடைய அனுபவமும் அப்படிதான் ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் வேறு ஒருவர் கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்படுகிறார் ஒருவர் கடவுளுடைய குணப்படுத்துதலை பெற்றுக்கொள்கிறார் ஒருவர் கடவுளுடைய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்கிறார் இன்னொருவர் கடவுளுடைய ஆசிர்வாதத்தோடு இன்னும் வாழ்வில் மேன்மேலும் உயர்வதற்குரிய மதிப்பையும் மரியாதையும் பெற்றுக்கொள்கிறார் எனவே இந்த ஆலயத்திலிருந்து பல்வேறு ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாச வித்தியாசமாக வெவ்வேறாக கிடைக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் நீங்கள் யார் என சொல்லுகிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களை பார்த்து கேட்கும் போது சொல்கிறார் சொல்லுகிறார் நீ கடவுளின் மெசியா யாரெல்லாம் அந்த கடவுளுடைய உயிருள்ள பிரசன்னத்தை அந்த அன்பை அந்த மகத்துவமான தூய இருதயத்திலிருந்து பொங்கி வருகின்ற அன்பையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவிக்கிறார்களோ இரக்கத்தையும் கருணையையும் அனுபவிக்கிறார்களோ அவர்களால் சொல்ல முடியும் நீர் மெஸ்ஸியா நீர் வாழும் கடவுளின் மகன் என்று ஆம் அன்பிற்குரியவர்களே அதுதான் நம் ஒவ்வொருவருடைய உண்மையான அனுபவமாக இருக்க வேண்டும் அந்த அனுபவத்தை பெறதான் இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது மனம் உவந்து கடவுளுக்கு நாம் செவி கொடுப்போம் இறைவன் நம்மை மேன்மேலும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக ஆமேன்